வெல்கம் டு ஆத்மா. நாம் ஒருவரும் போலியாக நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் ஏமாற்றி வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம். நம் இயல்பை மறைத்துவிட்டு மற்றவர்களைப் போல் வேடமிட்டு வாழ்வது சாத்தியமான ஒன்றா? சரித்திரத்தின் பழைய பக்கங்களை ஆராயும் பொழுது ஒழுக்கத்தை பற்றி பல மனிதர்கள் உயர்வாக பேசியிருக்கிறார்கள். ஏன் ஒழுக்கம் நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது? ஒழுக்கத்தை பற்றிய போதனைகளும் சமூகம் இயற்றிய சட்டங்களும் நமது அடிப்படையை மாற்றிவிடாது. உலகத்தில் சரி என்றோ தவறென்றோ ஏதும் இல்லை. அப்படி இருக்கிறதா? வாருங்கள் பார்க்கலாம். கோத்திர திட்ட சாரி. நான் கோச்சுக்கிட்டலாம் வரலையே. நீங்க விக்கி கிட்ட கோச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே அவன் கூடவே தாங்க இருப்பேன். புரியல. சவுண்ட் கலந்து வருது. சொல்லிட்டீங்களா? ஹோம்வொர்க் ஏதாவது இருக்கா? ஹோம்வொர்க் நோட்லாம் எடுத்து வச்சிங்க தானே? சரி தூங்குங்க.
விட்டுச்சு சொல்லு. இப்போ நீ கோவப்படும் போது இந்த கோவம் யாருக்கு வருதுன்னு யோசிச்சு பாரு. என்ன வளர்ற? எனக்கு தான் வரும். இதுக்கு தான் பிராட் மைண்டடா இருக்கணும்னு சொன்னேன். பரவாயில்ல, வேணாம், நான் இப்படியே வந்துட்டு போறேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. கோமா இருக்கியா? அதெல்லாம் இல்ல. அது சரி, பசங்களை என்ன பேர் வைக்கிறது? அடப்பாவி, இப்பதானடா கல்யாணம் ஆயிருக்கு. சும்மா சொல்லு. விக்கி. விக்கியா? ஏன்? ஈஸியா இருக்குல்ல கூப்பிடுறதுக்கு. ஷார்ட்டா? டூ மச் இதெல்லாம். சரி, பொண்ணு பிறந்த என்ன விக்கனு கூப்பிடுவியா? காமெடி ஒக்கூட்ட வரல, அதான் விட்டுரு. அனு. ஏய், எதுவும் கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கனாலயா? இல்ல, அனு மீன்ஸ் ஆட்டம், ஆட்டம் மீன்ஸ் எவ்ரிதிங். நமக்கும் அவ தானே எல்லாமுமா இருப்பா. அதான் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டு என்ன கிடைக்கிறல்ல? நல்லதா இருக்கு பேரு. விக்கி, அனு. காஃபி குடிக்கலாமா? ஏய், காஃபி இங்கே கிடைக்குமா தெரியலையே. சரி, பார்த்துட்டே வா. நம் வாழ்க்கையில் அனைத்து முன்னரே நிர்ணயிக்கப்பட்டது என்றிருந்தால் நம் வாழ்க்கையில் வாழும் திறமையை இழக்கின்றோம். திறமையற்றவர்கள் முன்னரே அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டது என்று கூறுவார்கள். ஏனென்றால் தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அவர்களின் தோல்விக்கு திறமையற்ற தன்மையே ஒரு காரணமாக இருந்தால் அந்த திறமையை வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இது அமையுமா? நாம் ஏதேனும் ஒன்றை புதிதாக கண்டுபிடித்து விட்டால் அதில் மனம் மயங்கி நம்மை தொலைத்து விடுகின்றோம். ஆனால் நாம் பெரிதாக எண்ணும் ஒரு கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் புதியதல்ல. அது இயற்கையோடு இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கு எப்போது ஒரு தெளிவான பார்வை கிடைக்கின்றதோ அப்போது இயற்கையோடு அது வியாபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் காண முடியும். வாருங்கள், பார்க்கலாம். விக்கி, 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 வீடு வந்துச்சு. எந்திரி, எந்திரிடா. சரி, வீடுக்கு வந்துச்சு. அனு கூட வீட்டுக்கு வா. அனு, அனு, அப்பா, அப்பா இங்க தான் இருக்காங்க, இறங்கு. ஏய், சீக்கிரம் வாங்கடா. சரி சரி, இது ஏறா. இதெல்லாம் எப்ப பண்ண? எல்லாம் அப்படிதான். சரி, நான் ஒன்று சொல்றேன். இந்த வீட்டுக்கு முத முத கால் அடி எடுத்து வச்சிருக்க. நான் ஒன்று சொல்லவா? நோ செல்போன்ஸ், நோ டிவி, நோ எலக்ட்ரிசிட்டி. இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லார மாதிரி நீயும் கல்யாணம் ஆன உடனே கண்டிஷன்ஸ் போடுற பத்தியா? ஏய் சாச்சா, இது கண்டிஷன்ஸ் இல்ல, சேலஞ்ச். நானும் அப்படிதான் இருப்பேன். ஓன்லி அஸ் பண்றது பண்ணாததும் உன் இஷ்டம். நீ போன யூஸ் பண்ணாம இருப்ப.
பாக்குறேன். ஏய், நான் சென்னையில இருந்த மித்ரன் வேற, இங்க இருக்க மித்ரன் வேற. ஐயோ, ஏன்டா இப்படி முத நாளே கொடுமைப்படுத்துற? ப்ளீஸ். ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். சரி, உன்னை நம்பி வந்திருக்கேன். சோறெல்லாம் போடுவியா இல்லாதும் சேலஞ்ச் தானா? ஏய் சேச்சே, டைம் தகுந்த சோறெல்லாம் போட்டுருவேன், நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. போக்கேடா. சரி, யாரு ஃபோன் டிவி எல்லாம் முதல்ல யூஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம். நாம் ஆசையை விட்டு இந்த உலகில் வாழ முடியுமா? ஆசையை விட்டு விட வேண்டும் என்பதே இந்த உலகில் மிகப்பெரிய ஆசைதான். துன்பங்கள் ஆசைகளால் வருவதல்ல, நிறைவேறாத ஆசைகளால் வருவது. ஆசையை விட்டுவிட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறுமா? எளிய மனிதர்கள் யாரையும் எளிதாக நம்பிவிடுவார்கள். ஆனால் படித்தவர்கள் யாரை நம்புவது, எதை நம்புவது என்ற குழப்பத்திலேயே இருப்பார்கள். நம்பிக்கையின் தன்மைதான் என்ன? நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நம்பிக்கை உருவாக்கப்படுவதல்ல, நிகழ்வது. இந்த நம்பிக்கை நம்மை பிடித்து வைப்பதற்காக அல்ல, நம்மை விடுவிப்பதற்கு. இந்த நம்பிக்கை நாம் பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம் என உணரச் செய்வது. இனி நடப்பது என்ன? வாருங்கள் பார்க்கலாம். முதல்ல ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்க? சித்தப்பா, விளையாட வரீங்களா? நீ போய் அணு கூட விளையாடிட்டு இரு, நான் அப்பாட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. வா, நம்ம விளையாடலாம். டேய், எதுல விளையாடு? வியவஸ்தில் உனக்கு நிஜமா போயிருந்தே என்ன? என்னாச்சு? எனக்கு ஒன்று. சாரிடா, டென்ஷன் ஆகாத, சர்ப்ரைஸ் பண்ணதான் பண்ணேன். ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்க? வித்யா, என்ன எல்லா இடத்துல இதே கட்டிட்டு இருக்க? நான் சின்ன வயசுல இருந்தே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். காத்தடிச்சு இந்த சத்தம் கேட்கும் போதுதான் கான்சியஸே வரும் எனக்கு. வித்யா, நான் உனக்கு கேட்பேன். என்ன சொல்லு? உண்மையை சொல்லணும். சொல்லடா. உனக்கு உன் குடும்பம் அவ்வளவு பிடிக்கும், எனக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து? பிடிக்குமா பிடிக்கலையான்லாம் யோசிக்கல. எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். வேற வழியே இல்ல, அதான் வந்துட்டேன். சாரி. எதுக்குடா சாரிலாம்? உனக்கு ஆக்டிங்னா எவ்வளோ பிடிக்கும், நீ அதையே விட்டுட்ட. சாரிலாம் சொல்லாத.
ஏய், உங்க வீட்ல சொல்லிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல. அவங்களுக்கு தெரியும் நான் உன் கூட தான் இருக்கேன்னு. என்ன தேடக்கூட இல்ல, அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்லிக்கலாம். ரகு, அது காட்டாத. ஒரு மனிதன் மாயையிலிருந்து விடுபடுவது எப்படி? நாம் இந்த உலகில் நல்லவர்களாக வாழ்வதை விட புத்திசாலிகளாக வாழ வேண்டும். நாம் நம்மை நல்லவர்களாக எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த மாயையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம் ஒருவர் மட்டுமே இந்த உலகில் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மற்ற அனைவர்களையுமே தீயவர்களாக காட்டுகிறது. நாம் நல்லவர்களாக இருப்பதை விட அன்பு கொண்டவர்களாக இருப்பதே புனிதமான ஒன்றாகும். இனி நடக்கப் போவது என்ன? காத்திருப்போம் நாளை வரை.